Hi, hello, and welcome to you. 8 AM gaming tamil channel இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வர போகுது. சோ அது என்ன அப்படிங்கறது பார்த்துட்டு 6th anniversary உடைய ஈவென்ட்ல அப்கமிங்ல வர போற ஒரு ஈவென்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல மெயினா வந்து பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரக்ட் வீடியோக்கு வந்து போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போறோம் அப்படினா நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள வர போற ஒரு ஈவென்ட். சோ ரெண்டு கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்தா நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்க இப்போ ஸ்கிரீன்ல வந்து பாத்துறீங்க. இந்த ஒரு M4A1 கன் ஸ்கினியும் அதுக்கு அப்புறமா UJD கன் ஸ்கினியும் நமக்கு வந்து சேதாப்ல வந்து பார்த்தா லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து பார்த்தா ஒரு லாங் டம் ஈவென்ட்டா தான் இருக்க போகுதுங்க. சொல்ல போனா 6 தேதி ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ஒரு ஈவென்ட் வந்து இருக்க போறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படினு நான் வந்து சொல்றேன். சோ அதுக்கு அப்புறமா நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா அப்கமிங்ல வர போற ஒரு முக்கியமான அப்டேட். சோ வேற ஒண்ணும் கிடையாது, மேஜிக் கியூப்ங்க. சோ மேஜிக் கியூப் பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த 6th anniversary ஈவென்ட்ல நமக்கு மேஜிக் கியூப் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு டைப்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு நார்மலா எப்பவும் போல மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணது மூலமா நமக்கு வந்து மேஜிக் ஃப்ரேம் வந்து அதுக்கப்புறமா எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிளைம் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு டைப்ல சொல்லிக்கிறாங்க, கால் பேக் ஈவெண்ட்டுங்க. ஸோ கால் பேக் ஈவெண்ட் மூலமாக நமக்கு வந்து மேஜிக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னதான் மேஜிக் கொடுத்தாலும் நமக்கு வந்து பண்டல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த வாட்டி நமக்கு வந்து பண்டல்ஸ் வந்து அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ல சொல்லியிருந்த மாதிரி தான் 14 விதமான பண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ண போறாங்க அப்படின்றதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட்டா இருக்குது. ஸோ அதர் சோர்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க 10 பண்டலுக்கு மேலேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதனால நமக்குமே அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது தப்பு இல்லை. ஸோ அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் கோல் ராயல். ஸோ இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது இதுதான், ஸ்பெஷல் கோல் ராயல் வந்து வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து கருப்பு கலர் ஒரு ரோச்சர் இருக்கும் இல்லையா, அந்த ரோச்சி ஐயோ ஐயோளருது அந்த ஒரு ரோச்சர் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கோல் ராயல் மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோல் ராயல் வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மே வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓல்டு பலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோல் ராயல் அவ்வளோ பெரிய பலன்ஸ் கொண்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய பலன்ஸ் இருக்காது, பட் ஓல்டாக இருக்கிற ஒரு சில பலன்ஸ் வந்து கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சிங்கப்பூர் சொல்கிற மாதிரி பிரேக் டான்சர் பண்ணலாம் எதிர்பார்த்துறாதீங்க, அந்த அளவுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக மாட்டானுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக பலன்ஸ் வந்து கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை பை பண்ணுவீங்களா, அதை வாங்குவீங்களா, நம்ம வந்து ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம் அதனால வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ். இது போக வேறு அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நான் சீக்கிரமே வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கானோடய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கனெக்டோட நெக்ஸ்ட்ல கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.